இனிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்துமாவு குழம்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். நேற்று வீடியோவில் நிறைய பேர் வந்து நீங்கள் கொடைக்கானல் தானே போகிறீங்க அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த தடவை கொடைக்கானல் போகலை, ராமேஸ்வரம் போகிறோம். அம்மாவுக்கு ரொம்ப நாள் ராமேஸ்வரம் போகணும்னு ஆசை, அம்மாவுக்காகவே இந்த ட்ரிப் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஊர் பிளான் பண்ணும்போது ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது, போகவே முடியல. இந்த தடவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணி சட்டுன்னு முடிவு பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நைட்டே அக்காவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து புளியோதரையும் லெமன் ரைஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மஞ்சப்பொடியே போடலையாடி? போட்டேன், எனக்கு என்னமோ ரொம்ப மஞ்சளா இருக்கு. வண்டி ஏறினதும் நானும் அக்காவங்கெல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம். கமலும் கண்மணியும் மட்டும் நல்லா தூங்குறாங்க. லாஸ்ட் சீட்டை வந்து ரெண்டு பேரும் ஆக்குபை பண்ணிட்டு பாப்பா இந்த பக்கம் கமல் இந்த பக்கம்ன்ட்டு நல்லா ஆக்குபை பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், டீ பசிச்சா குடிச்சுக்கோ, அப்புறம் பசிக்குதுன்னா கூட அது டீ பசிச்சா இப்பயே குடிச்சுக்கோ. ராஜி சாராயமா ஒரே கல்ப அடிப்பியா நல்லாக்கா? இனிப்பு இல்லாம குடிக்க முடியுதா? என்ன இத்தனை திருப்பி இதே வச்சு
காமெடி பீசுகளாம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஏய் இது வரைக்கும் கயலும் கண்மணியும் கடல் பார்த்ததே இல்லைல்ல. இல்ல இன்னும் மழுக்காதா இருக்கு. அப்பா இது கடல் பார்த்திருக்கியா நீயே கயல? நீ பாத்திருக்கியா கடல் பார்த்திருக்கியா? கடல் பார்த்ததே இல்லையா நீங்க? கயல் பறக்க பயமே இல்ல அவளுக்கு. கண்மணி எங்க இங்க இருக்கா? கண்மணி பயப்படுறான். காலையில 4 மணிக்கு. 4 மணியா? ஆமா. என்னப்பா உப்புடா? ஆமா தொடச்சு அப்படியே அதிலே கழுவி அது கீழே போடு. மண்ணு அது உப்பு இல்ல. கையில நடுங்குதா? காலையில 4 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டோம். போனதும் கடல்ல குளிச்சுட்டு இப்ப கோயிலுக்குள்ள போறோம். தீர்த்தம் வாங்குறதுக்கு பெரிய கியூ நின்று இருந்தது. காசு கட்டாம போறதுக்கு வந்து பெரிய கியூவா இருக்கவும் நாங்க காசு கட்டியே போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கேட்டாங்க. கமல் வந்து கோயிலுக்குள்ள வரலன்னு சொல்லவும் நாங்க வந்து லக்கேஜ் எல்லாம் கமல்கிட்ட கொடுத்துட்டு வண்டிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம். நாங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போனோம். கோயிலுக்குள்ள மொபைல் நாட் அலோடுன்னு சொன்னனால கமல்கிட்ட எல்லா மொபைலையும் கொடுத்து விட்டுட்டு நாங்க மட்டும் உள்ள போனோம். 22 தீர்த்தம் வாங்கி முடிச்சுட்டு சாமி சந்நிதிக்கு போலாம் அப்படின்னா ஈர துணியோட போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கமலுக்கும் போன் பண்ண முடியல. அதனால திரும்ப நடந்து போய் தான் துணியை மாத்திட்டு வந்தோம். துணியை மாத்திட்டு வரும்போது பிள்ளைங்களாம் வரமாட்டேன்னு சொல்லவும் கமல்கிட்டே விட்டுட்டு நாங்க மட்டும்தான் கோயிலுக்கு வந்தோம். சாமி பாக்குறதுக்கு 100 ரூபாய் டிக்கெட் சொன்னாங்க. நாங்க ஃப்ரீ டிக்கெட்லயே பாத்துட்டு வந்துட்டோம். தாரணி தூங்கிருச்சு, கண்மணி தூங்கிருச்சு, எல்லாரையும் அடிச்சு தூங்க வச்சுட்டு இவனும் தூங்கிட்டான். திறக்க முடியலையா? இங்க நாங்களே டயர்டாயிருக்க. மீனாவும் ரித்துவினும் திருப்பூர்ல இருந்தனால அவங்கனால வர முடியல. நாங்க வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ரித்துவின் மூஞ்சி வந்து சின்னதா போயிடுச்சு. அடுத்த தடவை எல்லாரும் சேர்ந்து போனோம் சாமி அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருந்தோம். காலையில 4 மணிக்கு போனோம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் வந்தோம். 8 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். அப்படியே தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம எடுத்துட்டு போன லெமன் ரைஸ் புளியோதரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட போகிறோம். கமல் பசியா? தூக்கமா? நான் வந்து பேலியோ டயட்டில் இருக்கனால நான் எதுவும் சாப்பிடல. அவங்க வந்து புளியோதரை லெமன் ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து நான் பாதாம் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை தான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி வெளியே போனால் டயட் ஃபாலோ பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன். நமக்கு இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல்.
பக்கமே கடல். எடுத்தாச்சு. கூகுள் 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 மேப் ஓபன் பண்ணுவேன். நம்ம எங்க இருக்கோம் பாரு, கடலுக்குள்ள. கடலுக்குள்ள எப்படி நம்ம இருக்கோம்? அப்படி தான் காமிக்கும் அது. ஏய் ஃபோன் போ. பக்கத்துல ஸ்ரீலங்கா எங்க இருக்கு? இதா இதா அவ்வளவுதான். ஸ்ரீலங்காக்கு நமக்கும் டிஃபரண்ட். எங்க காட்டுங்க ஸ்ரீலங்கா. எங்க அம்மாக்கு ரொம்ப நாள் ஸ்ரீலங்கா போற ஆசை. எங்க காட்டு எவ்வளவு எவ்வளவு. இதா நம்ம இங்க இருக்கோம். ஸ்ரீலங்கா இங்க இருக்கு. இது அப்படியே சொர்க்கடி ராஜதி. மா அந்த சேடையறதா ஏறங்க. கண்ணாபா அது பாக்க அப்படியே ஸ்ரீலங்கா வாட்டே இருக்கு பாருங்க. ஏறிடா ராஜதி வா. எடு 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 எடு. அப்படியே பாக்கெட்ல போட்டு வச்சுக்க, வீட்டுக்கு கொண்டு போலாம். அப்பா அப்படியே கால்ல இருக்கு, காலு கீழ இருக்க மண்ணு அப்படியே கரைஞ்சுகிட்டே இருக்குல்ல, உள்ள போய்கிட்டே இருக்கு. போ 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 வா. கண்மணி அங்கே இருந்துட்டாளா? மீன் ஆமா உண்மையான மீன். ராஜி பண்ணாது. இப்ப பாத்தியா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கோம், கடலுக்குள்ள இருக்கோம். கடலுக்குள்ள ஏ அது ஏதோ ஏழு கிரியேச்சர். தெரியலண்ணா மண்ணு கடியில வருதுப்பா. நத்தையா? அது உயிரோட இருக்கா? செத்து போச்சா? உயிரோட தான் இருக்கா? அப்படியா? ஏ வேணா தொடாதீங்க, விடுங்க பாப்பா. வெளியில வருதா? நண்டா நத்தையா? அது கடிச்சிட போகுது. ஒளி வருது பாத்தியா? இந்த போடுறோமா? உள்ள கோவில் கட்டல சாமி செஞ்சு சாமி கும்பிடுறாங்க. வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்தது, ரெண்டு பார்ட்டாக போடலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.